ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு வரகரிசி பொங்கல் தான் செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பாப்போம். இதற்கு நான் இப்ப 2 கப் வரகரிசி எடுத்திருக்கிறேன். இத வந்துட்டு நல்லா கழுவணும். ஒரு 7-8 டைம் ஆகுது. நல்லா தண்ணி விட்டு நல்லாவே கழுவணும். அப்பதான் அதுல உள்ள அழுக்கு போகும். இந்த 2 கப் வரகரிசியும் 1/4 கப் பாசி பருப்பு எடுத்திருக்கிறேன். இப்ப குக்கர்ல அதுக்கு வந்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த கழுவி வச்ச அரிசிய சேர்த்துக்கணும். இது கூட இதுக்கு தேவையான உப்பு அது கூட போட்டுடலாம். இப்ப மூடி போட்டு வேக விடுவோம். இது 4-5 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா ஓபன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும். குழைய வெந்தாதான் நல்லா இருக்கும். வாங்க இப்ப இதுக்கு ஒரு தாளி கொடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு அதுல நெய் விட்டு, நெய் சூடானதும் பொடியா நறுக்கி வச்சு இஞ்சிய சேர்த்து அத நல்ல பொன்னிறமாக வறுக்கணும். இந்த மாதிரி இது கூடவே இப்ப 1 ஸ்பூன் ஜீரகத்தை போடணும். ஜீரகமும் நல்லா வறுக்கணும். ஜீரகம் வறுபட்டதும் இது கூட 1 ஸ்பூன் மிளகு சேர்க்கணும். மிளகையும் போட்டு நல்லா வறுக்கணும். இது கூட கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்க்கணும். இதையும் வந்து பொன்னிறமாக வறுக்கணும். நல்ல பொன்னிறம் ஆனதும் இது கூட 1 பிடி கறிவேப்பில போடணும். இப்போ இந்த தாளிப்ப இந்த பொங்கல்ல சேர்த்து நல்லா கிளறி விடணும். தாளிப்பு எங்கும் பாடணும். அந்த மாதிரி நல்லாவே கிளறி விடணும். இப்ப அது ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்துட்டு நம்ம சாம்பார் விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.